இன்னைக்கு நம்ம செம ஒர்த்தான படத்தை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். படத்தோட பேர் சூரரை போற்று. படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஏரோப்ளைனை காட்டுறானுங்க. அந்த ஏரோப்ளைனை எங்கே லேண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஏர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, சென்னையில். ஸோ அங்கே லேண்ட் ஆக போகுது. இப்போ நடக்கிற கதை 2003 நடக்கிற கதை, ஓகேவா? 2003 மூணாவது வருஷத்தில் நடக்கிற கதை. ஸோ அங்கே வந்து லேண்ட் பண்ண போகிறானுங்க. அங்கே வந்து ஏன் லேண்ட் பண்ணுறாங்கன்னா, ஏரோப்ளைனில் பெட்ரோல் இல்லை. ஸோ அதனால் சென்னையில் சென்னை ஏர்போர்ட்டில் நீ லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு லேண்ட் பண்ண போகிறானுங்க. ஆனால் அந்த அவங்க அது லேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, ஸோ அதோட மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே லேண்ட் பண்ணக்கூடாது, இந்த பைலட் வந்து, ஸோ இந்த பிளைன் வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இது என்னடா, பெட்ரோலே இல்லையே, அப்புறம் லேண்ட் பண்ணாமல் இருந்து என்ன பண்ணுறது, இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறனால இங்கே லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ லேண்ட் பண்ண இங்கே நீ பண்ணவே கூடாது அப்படின்னு அவனுங்க சொல்கிறானுங்க. ஸோ அதனால் நம்ம சூர்யா திடீர்னு இடையில வந்து, நீ இங்கே லேண்ட் பண்ணாத, அதாவது சென்னையில் லேண்ட் பண்ணாத, தாம்பரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ அது வரைக்கும் பெட்ரோல் 10 அப்படின்னுங்கிறாங்க. சரி, 10, ஸோ அங்கே போய் லேண்ட் பண்ணிடுறானுங்க, தாம்பரத்தில் லேண்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ அங்கே லேண்ட் பண்ணுறதுனால அங்கே இருந்த போலீஸ் எல்லாருமே பைலட்டை ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. நம்ம சூர்யாவும் சூர்யாவோட ஃப்ரெண்டையும் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயினில் நம்மளுடைய படத்தோட ஹீரோயினை காட்டுறானுங்க. படத்தோட ஹீரோயினே நல்லா சோத்து முட்டை, நல்லா சோத்து நல்லா தின்னுட்டு வரா, ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கப்போ அவள் எங்கே வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அதாவது நம்ம கிராமத்தில் சொல்ல முடியல, மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க போவான்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணு தான் மாப்பிள்ளையை பார்க்க வராங்க, நம்ம சூர்யாவை பார்க்க வராங்க. ஸோ சூர்யருக்கு கிராமத்தோட பேர் சோழவந்தான். மதுரையில் இருக்க சோழவந்தான் கிராமத்தில் தான் படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க. சோழவந்தான் கிராமத்தை காட்டுறானுங்க. ட்ரெயின் வந்து, அதாவது வந்துட்டு இருக்கப்ப சூர்யாவோட பெருமையை ஒரு பாட்டி எடுத்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய பேரன் தான் சோழவந்தான் கிராமத்தில் ட்ரெயின் நிற்காமல் இருந்தது, என்னுடைய பேரன் தான் நிப்பாட்டி பேர் வாங்கி கொடுத்தான் சோழவந்தான் கிராமத்துக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓரளவு ஒழிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் கடைசியில் போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க, அதாவது மாப்பிள்ளையை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க போகிறாங்க. ஒரு டென்ட் கொட்டாங்க, சாதாரண ஒரு டென்ட் கொட்டையில் சூர்யா எடுத்துக்கிறாரு. சூர்யா கூட அவங்க அம்மா இருக்காங்க, ஓகேவா? ஸோ அம்மா இருக்கப்போ ரெண்டு பேரும் பொண்ணு பார்த்துக்குறாங்க. எனக்கு சோறாக்க தெரியாது, எனக்கு வேலை இல்லை சுத்தமாக அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. சொந்தமாக பேக்கரி ஆரம்பிக்கணும்னு ஹீரோயினுக்கு ஆசை. சொந்தமாக ஏர்போர்ட் ஏரோப்ளைன் இருக்குதுங்களா, அது வாங்கணும், ஓட்டணும் அப்படின்னு நம்ம படத்தோட ஹீரோவுக்கு ஆசை. ஸோ இது ரெண்டையும் மாற்றி பேசிக்கிறானுங்க. அப்போது ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போகிறானுங்க. ஒரு சூர்யா சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இவர் அப்பா வந்து ஒரு மனு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கலெக்டருக்கு. ஸோ எங்கள் ஊருக்கு இது வரணும், அது வரணும், அதெல்லாம் வரல, கண்டிப்பாக வர வைக்கணும் அப்படின்னு கேட்டப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் சூர்யா அப்பா வந்து வெறும் பேச்சை மட்டுமே கொண்டு இருக்கிறவர். ஆனால் நம்ம சூர்யா செயலில் இறங்கி காட்டினார். ஸோ இறங்கி காட்டுறதுலேருந்து கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னே சொல்லி ஆகணும் சூர்யா பண்ணுறதுனால. ஒரு நாள் இப்படியே போயிட்டுருக்கப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா வந்து கொஞ்சம் வயசாக ஒரு 20 ஆயிடுறாரு. 20 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து சோழவந்தான் கிராமத்தில் நிற்கலை, ஓகேவா? ஸோ அதனால் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ட்ரெயின் நிற்க வைக்கணும் அப்படின்னு. அதில் நடந்த ஒரு பிரச்சனையினால் கல் எடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் சூர்யாவோட ஃப்ரெண்டு தலையில் அடிபட்டுருது. அதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும், சூர்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்துடுது. சண்டையில் கொஞ்சம் கெட்டத்தை பேசுகிறாரு. அதனால் மன உடைஞ்ச சூர்யாவோட அப்பா, நீ வந்து இங்கே இருக்காத, நீ கிளம்பு போய் படிக்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் ரெண்டு பேரும் படிக்க போகிறாங்க. படிக்க போகிறப்போ காட்டுறானுங்க செம்ம ரகலை. இவங்க அம்மா, சரி பையன்தான் வெளியூரில் படிச்சுருக்கானே, முறுக்கெலாம் சுட்டு கொடுத்துட்றாங்க. முறுக்கை வாங்கிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கப்போ அந்த ஹெட் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹெட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் இப்படி காலகட்டம் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஃபோன் பண்ணுறாங்க அப்பாவுக்கு பேசணும் அப்படின்னு. அப்பா அம்மாட்ட பேசணும்னு ஃபோன் பேசுகிறாங்க. 3 தான் டைமாக, ஒரு மாதத்துக்கு வெறும் 3 தான் அவங்களுடைய ஃபேமிலிகிட்டே பேசிக்க முடியுமா. திடீர்னு கட் ஆகிடுது ஃபோனு. இவங்க சூர்ய பேசுகிறது ஃபேமிலி கேட்கல, ஆனால் அவங்க பேசுகிறது சூர்ய கேட்குது. அவங்க அப்பா பேசுகிற சமயத்தில் ஃபோன் கட் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் மன உடைஞ்சனால பயிறாரு. இங்கே கட் பண்ணுறாங்க இந்த படத்தோட சீனை. இது இந்த கிளைமேக்ஸ் இங்கே கட் ஆகுது. அதுக்கு அடுத்து அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போயிடுது. மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருது பொண்ணு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையே பிடிச்சிருது. அதுக்கப்புறமேட்டுக்கு நடக்கிற காலகட்டம் தான் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். கிளைமேக்ஸும் இடையில இடையில வந்து வந்து போகும், குழப்பிக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சூர்யா அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா,
அவரும் பைலட் படிச்சிருந்தார். இருந்தாலுமே அந்த சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் இருக்க சாஃப்ட்வேர் ஐடிஐ படிப்பானுங்க பார்த்தீங்களா, ஸோ கம்ப்யூட்டருக்கு எல்லாமே கற்று வச்சுருக்காரு. ஒரு அப்ளிகேஷனை மேக் பண்ணக்கூட தெரிஞ்ச ஒரு வல்லமை படைத்த நண்பர் தான் சூர்யா கூட இருக்கிற ஒரு நம்பர். மொத்தம் ரெண்டு பேர் இருக்கானுங்க சூர்யா கூட ஃப்ரெண்டு. ஸோ அவரை போய் பார்க்குறாரு. அவர் மாப்பிள்ளை வீட்டில், அதாவது பொண்டாட்டி வீட்டில் தங்கியிருக்காரு. ஸோ ஓகேவா, இதில் என்னடா சிரிப்பு இருக்குன்னு எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. பொண்டாட்டி வீட்டில் தங்கியிருக்காரு, சொந்த வீட்டில் தங்க இல்லாமல் புகுந்த வீடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி போய் புகுந்து போய் உட்காந்துருக்காரு. அங்கே ஸ்டூடெண்ட்லாம் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு, அப்போ சூரிய வந்து ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங் பார்க்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்து ஏர் சிப் ஆரம்பிக்கணும், ஏர்போர்ட் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது சம்மந்தமாக ஒருத்தருடைய மிகப்பெரிய ஒரு இவருக்கு சூர்யாவுக்கு ஒரு மோட்டிவேஷனால் ஒரு மேனை பற்றி பார்க்க போகிறது. அவர் தான் ஜாஸ் ஃப்ளைட் அப்படின்னு ஒரு இருக்குது, அவருடைய மெயின் ஓனரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருந்தால் மேலே வந்துடுவேன், ஆனால் நல்லா புளுத்துறான், பெரிய பரம்பரை பணக்கார மாதிரி. ரெண்டு பேத்துக்கு சரி, ரெண்டு பேர் மீட் பண்ணலான்னு ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து போகிறாங்க, ஓகேவா, ஃப்ளைட்டில் போகிறாங்க, மீட் பண்ணிக்கலான்னு. நம்ம சூர்யா வந்து ஸ்பெஷல் சீட்டுன்னு இருக்கும், அதாவது இப்போ வந்து அந்த மேனேஜருக்கு பார்த்திங்களா, யாரையாவன் ஜாஸ் ஃப்ளைட்டு, அந்த நான் பெரிய ஆளுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவன் தான் வில்லன் வச்சுக்கோங்க, அவன் தான் நம்ம படத்தோட வில்லன். ஸோ வில்லனும் இவனும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுகிறப்ப, வில்லனுக்கு கூட நீங்கள் உட்காந்து பேசணுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கணுமா. ஸோ இவன் எவ்வளோ, சூரிய நம்ம படத்தோட ஹீரோ சூரிய எவ்வளோ கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, 40,000 ரூபா கொடுத்து அந்த ஒரு டிக்கெட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு சரி போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காடுறாரு, ஓகேவா, உட்காந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேறேன். இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்கா வந்து ஒரு சேனல் ரிப்போர்ட்டர், டிவி ரிப்போர்ட்டர். முறுக்கு இருக்குது பார்த்தீங்களா, முறுக்கு அப்பளம், இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கறிச்சு கொட்டுறாங்க. அப்படி சரி, வாங்க ஃப்ளைட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ளைட்டில் என்ன நடக்கு கேட்டிங்கன்னா, சூர்யா வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த வில்லன் இருக்கா பார்த்தீங்களா, முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கப்ப, சரி ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு மீட் பண்ணிக்கிறாங்க. சூர்யா வந்து பேசுகிறாரு, நான் உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனேன், ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு ஏரோப்ளைன் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்மளோட படத்தோட ஹீரோ எவ்வளோ சொல்கிறான்னா, ஒரு டிக்கெட் 1 ரூபா நான் விற்று ஒரு எல்லாத்தையுமே ஏரோப்ளைனில் நான் வந்து ஏற்றி எங்கள் ஊருக்கு எல்லாத்தையுமே சுற்றி காட்டணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்குது, அதை உங்கள் கூட பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அவன், ஏண்டா 1 ரூபாய்க்கு நீ டிக்கெட் கொடுத்தனா செல்ல, எப்பட்றா நீ உன்னுடைய பொழைப்பு நடத்துறது, எப்படி உனக்கு மணி வரும் அப்படின்னு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வில்லன் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம படத்தோட ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இல்லை இல்லை 1 ரூபாய்க்கு கொடுத்தா போதும், அது மூலிமா கூட ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நம்ம குத்து மதிப்பாக அது கணக்கு போட்டு சொல்கிறாரு. அதை வில்லன் அதை கேட்க மாட்டேங்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, எங்கேருந்து வந்தாங்களோ மறுபடியும் அங்கேயும் ஃப்ளைட்டு திருப்பி விட்டுறானுங்க. 40,000 ரூபா கொடுத்து 40,000 ரூபா மறுபடியும் கொடுத்துறானுங்க. ஆனால் இருந்தாலுமே சூர்யாவுக்கு 40,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் பார்க்குற அளவுக்கு அது சூர்யா 40,000. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். இப்போ இந்த படம் நடந்துட்டு இருக்கிறது 2003 ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போலாம் எவ்வளோ கஷ்டம், பணத்துக்கு எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அப்போ வீட்டை விட்டு தான் இந்த காசு கிடச்சிருக்கோம், அதையும் மறுபடியும் போய் மறுபடியும் கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ வந்து வில்லன் கூட இருந்த ஒருத்த வந்து இவங்க கூட டீல் பேசலாம், அதையும் பார்ப்போம் என்ன தான் டீல் பேசுகிறான்னு. சரிடா தம்பி, நான் அவங்க கூட வரேன், சரி இது இதில் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படிங்கிறீ. ஒரு நாளைக்கு 4 ஃப்ளைட்டு வரக்கும், ஒரு ஃப்ளைட்டில் 200 பேர் போவாங்க, அப்போனா கூட 200 ரூபா கிடைக்கும், அப்போ 4 நாள்னா 800 ரூபா, ஒரு நாளைக்கு 800 ரூபா கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சாப்பாடு எதுவுமே கிடையவே கிடையாது, சாப்பாடு இல்லாமல் வெறும் டிக்கெட்டு, நீங்கள் இருந்து போகிற வர அவ்வளோதான், சாப்பாடு இல்லை, ட்ரிங்க்ஸ் இல்லை, பச்சை தண்ணி கூட கிடையாது அப்படின்னு டீல் பேசிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணோம்னா, ஸோ நம்ம வந்து பைலட்டாக வந்து காசும் கம்மி தான், எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், சகலனில் மூலிமா அதாவது கம்மியான ரேட்டு கிடைக்கும் பார்த்தீங்களா ஏரோப்ளைன். ஸோ பாதிக்கு பாதி, மோன ஃபோன் மொபைல் எப்படி வாங்குகிறோம் செகலண்டில், அது மாதிரி ஏரோப்ளைனை வாங்குவோம் அப்படின்னு டீல் பேசிக்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனு ஹீரோயினை பார்க்க, நம்ம படத்தோட ஹீரோ வராரு. அப்போது ஹீரோயின் தான் தெரியுமே, கேக்கு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பேசிக்கிறப்ப கேக்கெலாம் வாங்கிட்டு வெளியூர் போகலான்னு அப்படி கேக் வாங்க வர்றாங்க. அப்போ நம்ம படத்தோட ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இது கேக்கு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்ருக்கப்ப நம்ம சூரிய என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு கேக்காடா, கேக்கு துப்பிட்டு போடா, தூக்கி போட்டா போடா அப்படின்னு. என்னம்மா அப்படில கேக்கு செம்மையாக தானே இருக்குது என்ன மாதிரி அப்படிங்கிறான். ஓசியில் கொடுத்து எதை வேணால் சாப்பிடுமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அங்கே கட் பண்ணுறாங்க. அதை ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சி போயிடுது, சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கல்யாணத்தையும் பண்ணிடுறாங்க. கல்யாணமும் நடந்துருச்சுங்க. ஸோ அங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் அந்த ஃப்ரெண்ட் இருப்பான், அதாவது அந்த வில்லனோட ஒருத்த வந்து சேர்ந்துருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இவருக்கு வந்து ஒத்துக்கலாம், சரி நம்ம ரெண்டு பேரும் பண்ணலாம் அப்படின்னு
அவங்க வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அவனை ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு அவனை ரெண்டு பேரும் ஒரு மாநாடு நடத்துகிறானுங்க. சரி ஓகே, பைலட் ஏரோப்ளைன் நாங்கள் தரோம், சரி ஓகேவா, உங்களுக்கு யார் இப்படிலாம் பண்ணி தருவா, அது டிக்கெட் எங்கே புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்குன்னு எனக்கும் ஆள் இருக்குது, எனக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு போகிறாங்க. ஸோ இதுக்கு முதல்ல 44 லட்சம், ஆமாங்க ஓகே 44 லட்சம் தேவை, 44 லட்சம் இது வந்து ரெடி பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு வட்டிக்காரன் இருக்கான், ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த வட்டிக்காரன்ட்ட என்ன கேட்குறேன்னா, பைலட்டுக்கு எதாவது எது எதுக்கோ வட்டி கேட்டிருக்காங்க, ஏரோப்ளைன் வாங்கணும்னு வட்டி கேட்ட முதல் நீ தான் அப்படிங்கிறாரு. செம்ம சிரிப்பாக இருக்கும் இந்த சீனு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சரின்னு பணத்தையும் 44 லட்சத்தையும் வாங்கிட்டாங்க. 44 லட்சம் பணத்தை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ரூவல், அதாவது கலெக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி கலெக்டர் மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தனை போய் பார்க்குறாரு. இதில் வந்து சைன் போட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏரோப்ளைன் கிடச்சிரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன், ஓகேவா. அப்படி இருக்கிறப்ப சைன் போட டெய்லியுமே ஒரு நாள் போய் உட்காராரு. ஸோ வந்திருக்கான் அந்த தம்பி அப்படின்னு அவன் பிஏ சொல்கிறான். அதுக்கு அந்த நாய் என்ன சொல்கிறான்னா, அவனா விடு விடு அவன் அப்புறமேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனா அலைய விட்டால் தான் தெரியும் அந்த நாய் சொல்லுது கழுதை உருப்பிடாத கழுதை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சூர்யா சரி பார்த்தோம், சரி நாளைக்கு வா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு நாளைக்கும் போகிறான். என்னாவதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு போகிறப்ப எனக்கு வந்து தம்பி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அப்புறம் நாளைக்கு வரேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ப்ராப்ளம் இல்லை, ஓகே சார் ஓகே சார், நம்ம பக்க பக்கன்னு நம்ம சூர்யாவும் தலையாட்டிறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கும் வராரு. அதுக்கு அந்த பி என்னங்கிறான், தம்பி ஒரு வாரம் லீவு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். சத்தியமாக இந்த இடத்துல நானே கோவப்பட்டேன்னு சொல்லி ஆகணும், இப்படிலாம் ஒருத்தனை ஏமாத்துறானுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குங்க அந்த ஒரு பத்திரிகை ஆள் இருக்க பார்த்திங்களா, ஒரு லேடி, ஸோ அந்த முறுக்கு அப்பளம்லாம் சொன்னால் பார்த்திங்களா, அந்த லேடி போய் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு டைரெக்டாக அப்துல் கலாமை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு பேசுகிறாரு. 2003 நடக்கிற கதை மறந்துடாதீங்க, ஓகேவா. ஸோ டைரெக்டாக போய் அப்துல் கலாமே பார்க்குறாங்க. அவர் வந்து இல்லை வெளியில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த உள்ளே விடமாட்டாங்கல்ல, ஸோ அவங்களுடைய பாடி கட்ஸ் உள்ள பேசிகிட்டு இருக்கப்ப, ஐயா என்னை பார்க்க உள்ள விடுங்க, அவங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம சூர்யா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பி மதுரையா அப்படிங்கிறாரு, மதுரக்காரனா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இப்போ 1989 காட்டுறானுங்க. காட்டுறப்ப அங்கே அப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் சூர்யா வந்து ஃப்ளாஷ்பேக் வருது மறந்துடாதீங்க. அப்போ சூர்யா எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பைலட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு, ஓகேவா, பைலட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ திடீர்னு ஃபோன் வந்து அவருடைய அப்பா சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இதை கேட்ட நம்ம சூர்யா, ஐயோ போச்சே சீரியஸாக இருக்காரு, அவர் போய் பார்க்க போகணுமே, ஐயோ நான் அவங்க அம்மா வேறு என்ன ஏற்றி விட்றாங்க, என்ன கொஞ்ச நாளில் இறந்துரு வாடுறா, சீக்கிரம் வாடா, அவனை கடைசியாக அவனை பார்க்கணும் அப்படின்னே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்குவா, இவர் சூர்யா இருந்துட்டு சரி பார்க்க போகலாம் அப்படின்னு போகிறாரு. கையில் 6000 ரூபா தான் இருக்குது, ஆனால் டிக்கெட்டு வந்து 20 எவ்வளவோ வருதுங்க, 6000த்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த உக்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா டிக்கெட் வாங்க நிறைய பேர் பேசஞ்சர்ஸ்லாம், ஸோ உங்கள்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கள்கிட்ட 6000 தான் இருக்குது, ப்ளீஸ் உங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட்டை நான் சென்ட் பண்ணி விட்டுறேன், மணி ஆர்டரில் அனுப்பி விட்டுறேன்னு கேட்குறாங்க. ஒரு நாய் கூட உதவி பண்ணல, ஒரே ஒரு பையன் அப்பா இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த அப்பங்காரன் வேணாம் வேணாம் அவனுக்கெலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிடறானுங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, லிஃப்ட் கேட்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அது மூலியமாகவே லிஃப்ட் கேட்டுறாரு. அவங்க அப்பா அவங்க பையனை பார்க்கணும்னு அப்படின்னே ஆர்வத்தில் இருக்காரு. அங்கே கட் பண்ணுறானுங்க, அங்கே கட் பண்ணால் ஒரு வழியாக 2 நாள் கழித்து வராரு. செத்து எல்லாமே சடங்கெல்லாம் பண்ணியாச்சு, பண்ண 2 நாள் கழித்து வர்றாரு. அம்மா என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா, டேய் நீலாம் பிள்ளையாடா அப்படின்னு கூட அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து லெட்டர் எழுதி வச்சு பாராட்டுக்கு. ஸோ என் பையன் அது லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, என் பையன் ஒரு நாள் கண்டிப்பாக ஏரோப்ளைன் வாங்குவான், வாங்கியே தீருவான், வந்து ஓட்டு காட்டுவான், எல்லாத்தையுமே ஏழை பாலை எல்லாத்துக்குமே அதை வந்து ஏற்றி செல்வான், ஏழைங்களை எல்லாத்தையுமே அந்த ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைனில் கூட்டிகிட்டு போவான், கூட்டிகிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் போகியே ஆவான் அப்படின்னு அவங்க அப்பா எழுதி வச்சுருக்காரு ஒரு லெட்டரில். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சூர்யா கொஞ்சம் மன உடஞ்சல போயிடாரு. ஸோ இதை எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இந்த இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டு அப்துல் கலாமே சரி உங்க பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அந்த பைத்தியக்காரர் பார்த்தீங்களா, ஸோ அந்த கலெக்டர் மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு சைனை வாங்கிறாருங்க. இங்கே ஒரு
இப்போ ஒரு எல்லாமே நடந்துருச்சே, ஸோ இப்போ வந்து ஏரோப்ளைன் எல்லா பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்க்க போகிறோம், இனிமேட்டு தான் பிரச்சனை இருக்குதே, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு இல்லை, இனிமேல் தான் பிரச்சனை இருக்குது, அதையும் பார்ப்போம் வாங்கலேன். அப்போது வந்து அந்த வில்லன் இருக்கா பார்த்தீங்களா, ஸோ வில்லனும் இவன் இருக்கா பார்த்தீங்களா, யார் மல்லையாவா, ஆ மல்லையா ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி காட்டுறானுங்க. ஸோ அப்போ ரெண்டு பேர் பார்க்குறப்ப அந்த வில்ல வந்து ஒருத்தர் அனுப்பியிருப்பான் பார்த்தீங்களா, சூர்யா கூட போய் டீல் பேசிக்கலாம், டீல் பேசு அப்படின்னு. அதை வந்து வில்லனோட ஆள் மறந்துடாதீங்க ஓகேவா, வில்லன் தான் அது மாதிரி அனுப்பிவிட்டுருப்பான். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பின்னாடி தான் தெரியும் என்னென்னு. சரிக்கு அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இவனை வளர விடக்கூடாதுன்னு அப்படின்னு வில்ல என்ன பண்ணுறான்னா ஏர்போர்ட்டோட ஏரோப்ளைனோட ப்ளூ பிரிண்ட் கொடு அப்படின்னு கேட்குறான். ஸோ ப்ளூ பிரிண்ட்னா டே யாருமே ப்ளூ பிரிண்ட் கொடுத்ததில்லையாடா, நம்ம இதுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சூரிய சொல்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் அவருடைய ஃப்ரெண்டு மூலிமா இவருக்கு தெரியுது. ஸோ இவன் டேரெக்டாக போய் பேசுகிறான், யார்கிட்ட அந்த டீல் பேசுகிறான் பார்த்தீங்களா, சவுண்டை பேசுகிறான். அந்த பைத்துக்கேற பையன்தான் வில்லனோட ஆள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணுறான், சண்டைக்கு போகிறான் வில்லங்கிட்ட போயிட்டு. ஸோ சண்டே போகிறப்ப வேணாம் நினப்பான், டேய் நீ எல்லாம் ஆளாடா தூக்கி போட்ட போடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே கட் பண்ணுறானுங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினே காட்டுறாங்க ஓகேவா, ஹீரோயினே சோத்த தூக்கிட்டு என்னங்க சூர்யா அவருடைய மாறா ஓகேவா, ஹீரோட பேர் மாறா தான். ஸோ பேரை கூப்பிட்டு போய் நீங்களும் ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு கே சொல்கிறாரு. சரி நீங்களும் எவ்வளோ நாள் தான் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதனால் அவன் டென்ஷன் ஆயிடறான், ஏன்டி நீ பேக்கரினை வச்சு நடத்துகிறேன் மூலிமா தான் நான் உட்காந்துட்டு சோத்த திங்கிறேன்னா அது மூலிமா வர வருமானத்தில் தான் நான் சோத்திங்கன்னு நினை நினைக்கிறியா அப்படின்னு இவன் சண்டைக்கு போகிறாங்க. ரெண்டு பேர்த்து சண்டை நடந்தது, வாக்குவாதங்கள் நடக்குது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணிடறான், அடிச்சிட்றான் ஓகேவா. அப்போ ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு எங்கேயோ போய் உக்காந்துக்கிறா. சரி இவன் சூர்யா இருந்துட்டு சரி எங்கேயோ போயிருப்பா, ஐயோ தெரியாதனமா அடிச்சிட்டோமே அப்படின்னு தேடி பார்க்குறான். எங்கேயும் தேடி பார்த்தா கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு வீடு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான் ஓகேவா. ஸோ அதை நீ என்ன தான் அடித்தாலும் இது என் வீடு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் ஓகேவா. ஸோ இங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் அடுத்த நாள் நல்லா தூங்கி தண்டச்சோறு மாதிரி தான் தூங்கி நின்ன மாதிரி தூங்கி காலையில் விடிஞ்சு எழுந்து வந்தோன்னா அப்போ ஒரு ஐடியா கிடைக்குதுங்க. நம்ம ஏன் பெரிய ஏர்போர்ட் வாங்கணும், பெரிய ஏரோப்ளைன் எதுக்கு வாங்கணும், சின்ன ஏரோப்ளைன் இருந்தாலே போதுமே, அதிலே ஒரு 50 பேர் தத்தினா கூட போதுமே, நம்மளுடைய கனவு நிறைவேறிடுமே அப்படின்னு டீல் பேசுகிறாங்க. சின்ன ஏரோப்ளைன் வாங்குகிறாங்க, வாங்கி சரி அதையே வாங்கிடுவோமே, அதையும் சகலனில் தான் வாங்கி ஆகணும், ஏன்னா அதுவே அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் காசு கேட்குறாங்க, யார்கிட்ட காசு கேட்குறான்னு பாருங்க, அதுக்கு தான் காசு வேணுமே, அதுக்கு யார்கிட்ட கேட்கறா, பொண்டாட்டிகிட்ட காசு கேட்குறான். என்ன கேட்குறாங்கன்னா, சரி உன் காசு உன் பேக்கரி மூலமாக நடந்து பற்றிய காசு, அந்த காசு எனக்கு வந்து வட்டியாக கூட அப்படின்னு கேட்குறான். வட்டியாக வா கொடுக்க முடியாது போட அப்படின்னு, குறை பணம் உனக்கு உனக்கு குறை பணம் எனக்கு அப்படி பேசிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சீன் சரி ஓகே பணம் கொடுக்குறான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வில்லனை காட்டுறானுங்க. வில்லன் நைட்டு 12 மணிக்கு தூங்காமல் முடிச்சிட்டு இருக்கான். இதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள உத்தேசம். வெளியில் ஒரு அவனுடைய கார் டிரைவர் நல்லா படுத்து நல்லா குறட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இவன் போய் அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா டேய் இவ்வளோ கடுப்புலேயும் உனக்கு தூக்கம் எப்படா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், என்கிட்ட பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருக்குது, எனக்கு நல்லா தூக்கம் வரும், அவங்ககிட்ட 10 கோடி இருந்தால் கூட தூக்கம் வராதரா அப்படின்னு சொல்கிறான். இதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அங்கே கட் பண்ணுறாங்க. சூர்யாவை இப்படியே வளரக்கூடாது, மறுபடியும் ஸ்கெட்ச் போடுறான். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, யாஸ் ஆமாம், அந்த ஹீரோயினோட அண்ணன் ஒருத்தர் இருப்பான், சித்தப்பா இருப்பான். ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் பணம் கேட்கலாம் திரட்டலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபா இருக்குது, இதை வச்சு ஏரோப்ளைன் வாங்க முடியுமான்னு பாரு, வாங்கிட்டுன்னா வேறு லெவல் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சூர்யாவோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் 10th மாமா அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் அள்ளுறாரு, சரி விடுவிட ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு திடீர் திடீர்னு சூர்யாவுடைய அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துகிட்டே இருக்குது. என்னடா எங்கேருந்து அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோளவன் தான் கிராமத்தில் சொந்த ஊரோட சொந்த கிராமத்தில் இருந்து அமௌண்ட்டு 100 ரூபா 50 ரூபா 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கே ஒருத்தர் வந்து 100,000 போட்டிருக்காரு நல்லா. அதுக்கு என்னங்கிறான் சூர்யா ஃப்ரெண்ட் என்னங்கிறான்னா, இங்கே பாரு 1000 ரூபா கணக்கு எழுதி வச்சுருப்பானுங்களா, மொய்காசு எப்படி எழுதுவாங்க அது மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அப்போ வந்து 1000 ரூபா இவர் பேர் சொல்லி குப்புசாமி 1000 ரூபா அப்படிங்கிறாரு. ஏ நல்லா படுறா 100,000 100,000 அப்பல ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது ஒரு எப்படி வரும்னா அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா. என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா,
ஒருத்தர் மேலே வரணும், நம்ம சொந்த ஊர்லேருந்து ஒருத்தர் மேலே வரணும்னா சொந்த ஊர் அந்த ஊரே ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா. இதுவே போதும், ஊர் நமக்கு பின்னாடி ஊரே இருக்குது, இது அப்புறம் அதுக்கு மேலே என்ன தைரியம் வேணும் அப்படின்னு போகிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கே ஒரு சாஃப்ட்வேர், அது அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சென்டர் வேணும், ஆன்லைனில் தான் புக் பண்ணியானோம். அதுக்கோசனே சாஃப்ட்வேர் நம்மளுடைய ஹீரோட ஃப்ரெண்டே புக் பண்ணுறான், ரெடி பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே ரெடியாச்சுங்க, சின்ன ஏர்போர்ட், சின்ன ஏரோப்ளைனு, அதுக்கேற்ற மாதிரி வயசான பைலட்டையும் கொண்டு வராங்க ஏரோப்ளைன் ஓட்ட. சரி, எல்லாமே ரெடியாச்சு, உள்ளே போகிறானுங்க. அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டில் ஒருத்தருக்கான், அவனையும் கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபெயில் ஆச்சு. என்ன கேட்டிங்கன்னா அந்த பைலட் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன அப்படி தப்பு பண்ணிடுவான். ஸோ வில்லனோட ஆளுங்க வந்து அவனை வந்து இப்படி பண்ணாதான் உன்னுடைய அதாவது பணத்தை கொடுத்துருப்பானுங்க. ஸோ இப்படி பண்ணிடு, உனக்கு பணம் கொடுத்துட்றேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிடுறானுங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஏரோப்ளைனில் பெட்ரோலை திறந்து விட்ருப்பான். ஓகேவா, கீழே எல்லாமே வச்சுட்டு போயிட்டுருக்கோம், ஃபியூல் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கே சரி எப்படியோ ஒன்று பண்ணிடுறானுங்க. அந்த வந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருப்பான், அவனும் கடுப்பாகி காண்டாகி போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் திரும்பி அடி கொடுக்கலான்னு அப்படியே அடியை கொடுக்குறானுங்க. அது முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு அதாவது அந்த பைலட் இருக்கான் பார்த்திங்களா, அவன் பெட்ரோல் திறந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மீட்டிங் அதாவது ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் தான் டீ கேன் அதாவது என்னது ஸோ அந்த பைலட் இருக்கான் பார்த்திங்களா, பைலட் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அது ப்ரெஸ் மீட் நடக்குது, ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மீடியாலாம் எல்லாம் கேள்வி கேட்குறானுங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கும் இனிமேட்டுக்கு சம்மந்தம் மீடியா இல்லை, ஏரோப்ளைன் மீட்டு ஓடாது, டெக்கன் அது டெக்கன் நினைக்கிறேன், டெக்கன் ஏர் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த ஏரோப்ளைன் மீட் பறக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு அடுத்த சீனில் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இவர் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு மீட்டிங் அதாவது அவங்களுக்கே ஒரு மாநாடு நடத்துகிறானுங்க. இந்த மாநாட்டில் ஸோ என் மேலே தப்பு தான், சூர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, கொஞ்சம்லாம் போயிட்டு சரி ஏரோப்ளைன் இப்படி இருந்தால் ஏரோப்ளைன் பறக்கக்கூடாது, ஜி இப்படி இருந்தால் ஏரோப்ளைன் பறக்க முடியாது, சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வந்து ஒரு நாய் வந்து அவன் வந்து ஒரு கிங் ஃபிஷர் மாதிரி ஒரு ஏரோப்ளைனோட ஓனர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவன் வந்து டீல் பேசுகிறான், பேசுகிறப்ப அவனுடைய ஏரோப்ளைனை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான், அமௌண்ட் நிறைய கேட்குறான். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, குறுக்க முடியாது கிளம்பு அப்படின்றான். ஸோ இதுக்கு மூலிமா ஃப்ரெண்ட்ஸுக்கள் எல்லாத்தையும் சண்டை நடந்தது, ஏன்டா உன நம்பி தான் வந்திருக்கோம், நீ இப்படி பண்ணுற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இது மூலிமா கூட சண்டை நடக்குது, டே அவன் ஏரோப்ளைன் மட்டும் விலை கேட்டால் பரவாயில்ல, நம்மளுடைய ஐடியாவையும் விலை கேட்குறான் அப்படின்னு நம்ம படத்தோட ஹீரோ சொல்கிறார். இதனால சண்டை நடந்தது, சரி ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க மூணு பேருமே. அதுக்கப்புறமேட்டு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணி அந்த இவருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ் ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு ஒரு அவங்களும் ஒரு ரேடியோ தானே, ரேடியோ மாதிரி இருக்கும், எஃப்எம் ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மூலிமா பேசுகிறாங்க, பேசி மக்கள் எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் பட்டியமன்றம் நடத்துகிற மாதிரி பண்ணுறானுங்க. வில்லன் என்ன பண்ணுறான்னா, வெறும் ஒரு ரூபாய்க்கு டிக்கெட்டு கொடுக்குறான்னா அதில் எவ்வளோ ஆபத்து இருக்கும் அப்படின்னு நான் வில்லன் சொல்கிறான். அதுக்கு மக்கள் எல்லாம் நம்புகிறானுங்க. அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே உன் பேச்சுக்கே வரேன், நீ வந்து ஒரு அதாவது அவனுடைய ஏர்போர்ட்டில் ஒரு டிக்கெட் நார்மலாக போகணும்னா ஒரு டிக்கெட் 20,000 ரூபா, சரி அதே ஸ்பெஷல் டிக்கெட்னா 40,000 ரூபா, அதாவது அந்த ஓனரை பார்க்கணும் அப்படின்னா 40,000 ரூபா. சரி ஓகே, சப்போஸ் உனக்கு வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், ஏரோப்ளைன் வந்து வெடிச்சிருது அப்படின்னு இருக்கிறப்போ ஸ்பெஷலில் உட்காந்துருக்க பார்த்திங்களா, 40,000 ரூபா காசு கொடுத்து போனால் அவனுக்கு மட்டும் தனியாக எந்த ஏதோ ஒரு சின்ன காயம் தான் வரும், அதே நார்மலாக வர மாட்டிங்களா, நார்மலாக டிக்கெட் கொடுத்து அவனுக்கு பெரிய காயம் வரும் அப்படின்னு கேரண்டியாக நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பேக்கப் பக்கம் முடிக்கிறான். ஸோ இது மூலிமா வாக்குமூலம் கூட நடக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கே ஹீரோயின் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு சரி ஏரோப்ளைன் ஓட்டுறான் அப்படின்னு ஓட்டுறாங்க. அப்போ வந்து எல்லா மக்கள் யாருமே முன்னாடி வரல, ஏரோப்ளைன் வர எவன் வருவான், ஏன்னா ஒரு ரூபாய் டிக்கெட் கொடுக்குறான், அது ஏதோ ஆபத்து இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பிரச்சனை நடந்திருக்கு. சரி இப்போ எப்படி நான் வரணும் அப்படின்னு கூட வராமல் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த சீனில் அந்த சாஃப்ட்வேர் இருக்க முடியல, சாஃப்ட்வேர் எல்லாமே பதிவு பண்ணுறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறது யாருக்குமே தெரியாமல் போச்சு. சரி நீங்கள் யார் வரவேனா, என்னுடைய மூணு முக்கியமான உயிரை
முக்கியமான உசுறுகளை நான் அந்த ஏரோப்ளைனில் பறக்கவிட போகிறேன், இதில் இருந்தால் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய ஒய்ஃபு, அந்த குழந்தை, அவங்களுடைய அம்மா, மூணு பேரும் ஏரோப்ளைனில் வராங்க. சரி, மூணே பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஊரில் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த சாஃப்ட்வேர் கிராக் ஆகிடுச்சி, ஸோ அதனால் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாம் கடைசியில் ஜெயிச்சிட்றான், எல்லா மக்களுமே வராங்க. எப்பா ஏரோப்ளைனில் பறக்கொட்டியாப்பா, சாமி வேற லெவல், மதுரக்காரங்கிறது மதுரக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை ஏரோப்ளைனை பறக்க விடுறது, சுத்தம் திட்டம், வேற லெவல் திட்டம், எல்லாத்துக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். அப்பாவோட ஆசை, உன்னுடைய கனவை எல்லாத்தையுமே நிறைவேற்றியாயா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட படத்தை முடிக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சீனில் படம் முடிஞ்சிருச்சு. முடிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, அந்த வில்லா இருக்க மத்தியெல்லாம் சூரிய கால் பண்ணி, தம்பி நம்ம ரெண்டு பேரும் டீல் பேசிக்குவோம், கொஞ்சம் வரியா நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அப்படின்னு வில்லன் கேட்குறான். சரி ஓகே, நீ எதுக்கு என்னை கூப்பிட்ற, முட்டு ஃபோனை விடா, நீ தானே, நான் தானே ஒன்றா கூப்பிடணும் டீல் பேச அப்படிங்க. இந்த படத்துலேருந்து ஒரே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, இந்த உலகம் ஒன்று தினம் தினம் சுத்தரவத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தன் மேலே வரணுன்னா அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். என்ன நடந்தாலுமே நம்மளுடைய மனசாட்சி கீழே இறக்க விடாமல் நம்ம கடைசி வரைக்கும் போராடினாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி தானாகவே கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே, டாடா பை, டேக் கேர்.